வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போது மிளகாய் மெது பஜ்ஜியும் பிடி கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல கொழுக்கட்டை செய்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். கொழுக்கட்டை மாவு 1/2 ஆழாக்கு அல்லது 1/2 கப், எதில் நம்ம எடுக்கிறோமோ அதே அளவில் 1/2 அழாக்கு வெல்லம், 1/2 அழாக்கு தேங்காய் துருவல், 7 தூள், 1 ஸ்பூன் தண்ணி. நம்ம கேஸில் வெல்லத்தை நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொதித்ததுக்கப்புறம் மாவு சேர்த்து நல்லா கலரணும். அதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கிடணும். 7 பொடி பண்ணி வச்சுருக்க அந்த 7 தூளும் சேர்த்து நல்லா நம்ம கலரணும். அடுப்பில் வச்சே கலந்தோம்னா நமக்கு கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். 1-5 நிமிஷம் கலர்னா நமக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடும். இப்போ நாம் தட்டில் வழக்கம் போல் எண்ணெய் நல்லா தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து பிடிச்சு பிடிச்சு வைக்கணும். எல்லா மாவும் நம்ம பிடிச்சு வச்சதுக்கப்புறம் இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி வச்சு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாம் மிளகாய் மெது பஜ்ஜி, அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பஜ்ஜி மாவு 1 அழாக்கு, பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். கழுவி சுத்தம் செஞ்ச மிளகாய், அதை நம்ம ஒவ்வொன்றா சைடில் நல்லா நம்ம கீறி வச்சுக்கணும். முழுசாக கட் பண்ணாமல் கீறி வச்சுட்டு இப்போ நம்ம கடலை மாவை கலந்து ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்துடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலக்கணும். பரவலாக எல்லா இடத்துலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வர மாதிரி கலக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கடலை மாவை கலக்கணும். உருண்டை விழாமல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்து கலக்கலாம். நான் மஞ்சத்தூள் எடுத்து வைக்கலை, நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து கலந்துக்கலாம். இது குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதனால் காரத்துக்கு வேறு எதுவும் நான் சேர்க்கலை. இப்போ நம்ம கீறி வச்சிருக்கிற அந்த பஜ்ஜி மிளகாவை அந்த கடலை மாவுக்குள்ளே நல்லா முக்கி முக்கி ஊற வைக்கணும். அந்த உள்ளுக்குள்ளே அந்த நல்ல மாவுலாம் உள்ளே போகிற மாதிரியே நல்லா பிரித்து அதில் மாவு உள்ளே போகிற மாதிரி ஸ்டஃப் பண்ணுற மாதிரி பண்ணி நம்ம அதை 5 இல்லை 10 நிமிஷம் ஊற வச்சா நல்லாயிருக்கும். எல்லா பஜ்ஜி மிளகாவும் கீறி வச்சிருக்கிற எல்லா பஜ்ஜி மிளகாவும் ஒன்று ஒன்றா அதில் போட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 மிளகாவை நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போடணும். நல்லா முழுகிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் பொரியறதும் நல்லா பொரியும். மேல் பக்கம் நல்லா பொரிஞ்சு வரும், உள்ளுக்குள்ள மாவும் நல்லா வெந்துடும். அதனால் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம மிளகாய் போடலாம். 4 மிளகாவாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணதுனால எண்ணெயெல்லாம் வேக வேகமாக போடுது. நீங்கள் எண்ணெயில் இவ்வளோ வேகலாம் இல்லை, நிதானமாக போட்டு நம்ம எடுக்கணும். மேலே தெரிக்காமல் பார்த்து பொறுமையாக செய்யணும்.
இப்போ நமக்கு மிளகா பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகா பஜ்ஜியும் பிடி கொழுக்கட்டையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா உள்ள சாஃப்டாக வந்திருக்கு பிடி கொழுக்கட்டை. பஜ்ஜி மேலே மொறு மொறுப்பாகவும் உள்ளுக்குள்ள நல்ல மெது கொடை போல் மெது பஜ்ஜியும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்த செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அனுப்புங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.